எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை இன்றைக்கி 120 அடி எட்டியிருக்கு. அதை பற்றி தான் முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ நாம் கர்நாடகாவிலிருந்து தண்ணி வருது, நம்மளுக்கு இங்கேருந்து தண்ணி வருது. அதன் பிறகு ஒகேனக்கல், அதன் பிறகு தான் மேட்டூருக்கு வருது. மேட்டூருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படிலாம் தேங்குதுன்னு பாருங்க. சுத்தி மலைகள், அதே போல இந்த பக்கமும் மலைகள் இருக்கு. இந்த பக்கம் தான் மேட்டூருடைய முன்பக்கம், இங்குதான் அணை கட்டியிருக்காங்க. அதாவது மேட்டூரில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது காவிரி ஆறு வந்து இதற்கு முன்னாடி நிரம்பாத போது பார்த்தீங்கன்னா 60 TMC இல்லை 30 TMC அதுபோல் தண்ணீர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இந்த மதகு தான் இருக்கிறது ரொம்பவே ஆழமான மதகு. இருக்கிற எல்லா தண்ணியுமே வெளியேற்ற சக்தி இந்த மதகுக்கு தான் இருக்குது. இந்த மதகுக்கு பிறகு தான் இந்த மதகு. இந்த மதகு பார்த்தீங்கன்னா 16 கண் மதகுன்னு சொல்லுவாங்க. 16 கண், 16 கண்ணுனா 16 வழி இருக்கும் இதுக்கு. இந்த 16 வழியாக தான் வெளியேற்றுவாங்க. ஆனால் இது குறைவான தண்ணி இருக்கும்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரையாகவே இருக்கும், தண்ணியே இருக்காது. இந்த மதகு எப்போ பயன்படுனா, இன்னைக்கு 120 அடி எட்டும்போது தான் இந்த மதகுக்கு வேலையே. அதாவது அதிகப்படியான தண்ணீர் வெளிவரும்போது, கர்நாடகாவிலிருந்து ஒகேனக்கல் வழியாக அதிகமான தண்ணி வரும்போது என்ன ஆகுனா, முழுமையாக அணை நிரம்பும். இந்த எல்லா பகுதியுமே தண்ணீரால் சூழப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பிட்டே வருது. இப்போ 120 அடி எட்டும் போது அப்போ இந்த பக்கமும் தண்ணி நிரம்பும். கண்டிப்பா அணையுடைய முழு கொள்ளளவான 120 அடியும் எட்டிடுச்சுன்னா தண்ணியை திறந்து விடணும். அதை வந்து இந்த பக்கம் திறந்து விட மாட்டாங்க, அதை வந்து 16 கண் மதகு வழியாக திறந்து விடுவாங்க. இந்த பக்கம் திறந்து விட்டு இந்த ஆறு இது கூட போயிட்டு சேர்ந்துடும், காவிரியுடன் சேர்ந்து இந்த காவிரி ஓரமாக போகும். அந்த நேரத்தில் காவிரி ஆற்றின் ஓரமாக இருக்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இந்த மதகிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வரும், அதாவது 30,000-50,000 கனஅடி நீர் வரும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்போது வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுவாங்க. இப்போது இதுதான் மேட்டூர் அணை, அதாவது காவிரி ஆற்ற தண்ணீரை வந்து தடுத்து எழுப்பப்பட்ட அணை. இது வந்து 1934 கட்டி முடிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1924. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் கட்டப்பட்டது. இங்கே பல மக்கள், பல ஊர்கள் இந்த பக்கம்லாம் இருந்தது. அவங்களை எல்லாரையும் பக்கத்தில் வெளியேற்றி அவங்களுக்குன்னு குடியிருப்பு அமைத்து அவங்க எல்லாரையும் அங்கே குடியிருக்க வைத்து விட்டு தான் இந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க. இன்னமும் பல கோயில்கள் இங்கே இருக்குது, தண்ணி குறையும் போது அந்த கோயில்கள்லாம் தெரியும். இந்த அணையுடைய நீளம் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிருந்து இந்த பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1700 மீட்டர். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடி இருந்தால் அவங்களுக்கு தெரியும் 1700 மீட்டர்னா எவ்வளோ தூரம்னு. இந்த அணையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 214 அடி. ஆனால் 214 அடிக்கும் நம்மளால் நீர் தேக்கக்கூடாது.
எவ்வளோ அனுமதிச்சிருக்காங்கன்னா 124. ஆனால் நாம் சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா 120 மட்டும்தான். 120 நிரம்பினாலே 16 கண் மதுகு வழியாக தண்ணீரை திறந்து விட்டுருவாங்க. மேலும் 120 அடி எட்டும்போது தண்ணி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.4 டிஎம்சி தண்ணீரை நம்மளால் சேமிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 120 அடி எட்டுது, ஒரு அடி எட்டும்போது எவ்வளோ தண்ணி அப்படின்னு பார்க்கும்போது 0.75 டிஎம்சி நிரம்பும். சரி, ஒரு டிஎம்சி அளவுக்கு தண்ணி மேட்டூரில் வந்துடுச்சுன்னா அப்போ எவ்வளோ அடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அடி உயர்ந்திருக்குன்னா 1.25 ஃபீட் அடி உயர்ந்திருக்கும். மேலும் அணையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 214 சொல்லியிருந்தேன், ஆனால் இதனுடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அகலம், இந்த அணையுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 171 ஃபீட். 171 ஃபீட் அமைக்கிறாங்கன்னா காரணம் நல்லா புரிஞ்சுக்குங்க, அதனால தான் 93 டிஎம்சி தண்ணியை நம்மளால் சேமிக்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணீரை தாங்கணுன்னா அந்தளவுக்கு அகலமான அணை அமைக்கணும். அகலமான அணை அமைக்கும் போது தான், அதாவது இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸே உள்ளே போயிட்டு வரலாம், அந்தளவுக்கு அகலமாக அமைக்க காரணம் இவ்வளவு தண்ணியை சேமிக்கணும், அதுக்காக தான். நான் உங்களுக்கு வரைபடத்தில் விளக்கம் கொடுத்தது போல் கர்நாடகாவிலிருந்து தண்ணி வருது, அதன் பிறகு மேட்டூர் அணைக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான அணை, தண்ணி குறைவாக இருந்தாலும் இந்த அணையில் தண்ணியை வெளியேற்ற முடியும். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது இருக்கிறது இந்த அணை, இதுவும் வந்து ஓரளவு தண்ணி இருக்கும்போது வெளியேற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை இந்த அணையில் வெளியேற்ற முடியும். ஆனால் அதுக்கு அடுத்தது இருக்கிற 16 கண் மதகு வழியாக தண்ணியை இந்த நேரத்தில் வெளியேற்ற முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, வெறும் தரையாக இருக்குது பாருங்கள். இந்த 16 கண் மதகு எப்போ பயன்படும் பார்த்தீங்கன்னா 120 அடி எட்டும்போது, அதாவது இன்று 120 அடி எட்டிருக்கு, அதனால் இந்த 16 கண் மதகு வழியாக வெளியேற்றுவாங்க. இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா இதே போல் இங்கிருந்து காவேரி ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கு. காவேரி ஆற்றில் இணைக்கப்பட்டவுடன் பார்த்தீங்கன்னா, அதாவது குறைவான அளவுக்கு தண்ணி வெளியேற்றும் போது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 20,000 கனஅடி மற்றும் 30,000-50,000 கனஅடி என்று வெளியேற்றும் போது அது பெரிய அளவுக்கு வெள்ளப்பெருக்காக ஏற்படும். அப்போது வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும். இந்த இடமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலருந்து காவிரி ஆறு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பவானி. பவானியில் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் அணையுடைய நீர் வந்து இங்கே வரும். அதாவது ஊட்டி மலையிலிருந்தும் அதன் பிறகு அப்பர் பவானி மலையிலிருந்தும் இங்கே தான் பவானி சாகர் அணையிலிருந்து பவானிக்கு வருகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகரை கடந்து வரும். ஈரோடு போகும்போது எல்லோரும் காவிரி ஆறை பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர் அருகே பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறும் வந்து கலக்குது. இப்போது தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதாவது மழை காலங்களில் அதிகமான தண்ணி அமராவதி ஆற்றிலும் வரும். அதற்கடுத்தது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா முக்கொம்புக்கு வருது. முக்கொம்புலேருந்து இரண்டு ஆறாக பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காவிரி, ஒன்று பார்த்தீங்கன்னா கொள்ளிடம். கொள்ளிடத்தில் நீரை திறக்க மாட்டாங்க, ஏன்னா பள்ளமான ஆறு அது, தண்ணி திறந்தால் உடனே பார்த்தீங்கன்னா அதை வெளியேறிடும். அதனால் காவேரியில் திறந்து விட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா திருச்சியை தாண்டி ஸ்ரீரங்கம் வரை போகும். ஸ்ரீரங்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடமும் காவேரிக்கும் நடுவில் அமைந்த நகரம் தான் ஸ்ரீரங்கம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி. ஸ்ரீரங்கத்தை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் போகும்போது தான் முக்கியமான அணை கல்லணை. இந்த கல்லணை எதற்காக கட்டப்பட்டதுன்னா மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான நீர் காவேரியில் வரும். அந்த காவேரி நீர் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஆறுகளிலும் போகும்போது அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஆழமான ஆறாக உள்ள கொள்ளிடம் ஆற்றில் அப்போ அதிகமான நீர் திறந்து விட்டு விரைவாக கடலுக்கு அனுப்பப்படும். அப்போது மற்ற ஆறுகளுக்கு பார்த்திங்கன்னா குறைவான நீரே அனுப்பப்படும். இதனால் மற்ற ஆறுகளுக்கு வெள்ளப்பெருக்கு அதிகம் ஏற்படாது. இதனால் மக்களுக்கு அதிக அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. இதற்காக தான் கரிகாலன் 2nd century போது இந்த கல்லணையை கட்டி எழுப்பினான். அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200,000 கனஅடி நீர் வேற போவோம். அப்போலாம் காவேரியில் நிற்கிறது கூட ரொம்பவே கடினம். அப்போவே கல்லை போட்டு அதில் பசையை ஒட்டி பெரிய அணையாக கட்டி இன்று வரைக்கும் உலக அளவில் மிக பழமையான அணைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அணை தான். இது வந்து நீரை தேக்கி வைக்கிறதுக்காக இல்லை, அதாவது அதிக வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுக்கு நலம் தரணும் அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்டது தான் இந்த அணை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்திலிருந்து அதிகமான வெள்ள தண்ணி வந்ததுன்னா இது கடலில் போயிட்டு சிதம்பரம் அருகே போய் நீ கொள்ளிடம் ஆற்றின் வழியாக கரையை கடக்குது.
தற்போது மேட்டூர் ஆறை பற்றியும் மற்றும் காவிரி நதியை பற்றியும் கல்லணை பற்றியும் பல தகவல் உங்களுக்காக வழங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.